அன்பு நண்பர்களே, அழகிய காலை வணக்கம். ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு குழந்தை. அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர் இல்லை, சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. அந்த குழந்தை ரொம்ப பயந்த சுவாபமாக இருக்குது. இந்த அம்மாவும் பயந்த சுவாபம்தான். அதனால் அந்த அம்மா என்ன நினைக்குது, என்னுடைய குணமான இந்த பயந்த சுவாபம் என் குழந்தைக்கும் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு பெரிய குரு அவர்கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி என் பையன் அவன் ரொம்ப பயந்த சுவாபமாக இருக்கான், நானும் ரொம்ப பயந்த சுவாபம் உடையவ தான், அவனுக்கு என்ன பண்ணாலும் இந்த பயந்த சுவாபம் போக மாட்டேங்குது, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற. ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஊருக்கு நீ வந்து என்ன பண்ணு, ஊர் சென்டரில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலுக்கு நீ மட்டும் தனியாக போய் விளக்கு போடு. ஊரை ஒத்தி ஒரு காடு இருக்குது, அந்த காடு சென்டரில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு உன் பையனை கூட்டின்னு போய் விளக்கு போடு. அந்த காட்டுக்கு போகும்போது நைட்டில் போகணும், அர்த்தராத்திரி போகணும். இந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போகும்போது பகலில் நண்பகலில் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்ட்டு அந்த அம்மா ஊர் சென்டரில் இருக்கிற அந்த கோயிலுக்கு பகலில் போகுது. போகும்போது வழியில் அந்த கோயிலை சுற்றி நிறைய நாய், அந்த நாய் இந்த அம்மாவை பார்த்து குலைக்குது. இந்த அம்மாவுக்கு பயம் வருது. அந்த பயத்தில் எடுத்துன்னு போன அந்த விளக்கு, அந்த எண்ணெய் திரி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு பயந்து ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. ஒளிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி குரு வந்து விளக்கு போட சொன்னார், நாய் துரத்துது, நாயை பார்த்து நான் பயந்துட்டேன், இப்போ எப்படி விளக்கு போடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த நாயெல்லாம் விரட்டிட்டு இந்த அம்மாவை வெளியில் பத்திரமாக கூட்டின்னு வந்து அந்த கோயில்கிட்ட விட்டு அந்த கோயிலில் திருப்பி எண்ணெய் வாங்கி விளக்கு வாங்கி திரி வாங்கி விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு அந்த அம்மா போகுது. இப்போ அந்த அம்மா நினச்சி பார்க்குது, ஐயோ நாளைக்கு காலையில் அர்த்தராத்திரியில் என் பையனை கூப்பிட்டுட்டு காட்டு நடுவில் இருக்கிற கோயிலுக்கு போய் விளக்கு போட சொல்கிறாங்களே, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கு. சரி, நம்ம பையனுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. காடு நல்ல இருட்டு, அவங்க பையனை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் விளக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா போகுது. யாரும் இல்லை, கூட காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது ரெண்டு கொல்லிக்கட்டை மாதிரி தெரியுது. என்னடா இது, ரெண்டு கொல்லிக்கட்டை எரியற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா ஒரு சிங்கம். அந்த சிங்கம் நிற்கிறத பார்த்தோன்னா இது பயந்துடுச்சு. பக்கத்தில் பையன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம். கீழே பார்த்துச்சு ஒரு கல், அந்த கல்லை எடுத்து அந்த சிங்கத்து மேலே தூக்கி போட்டு ஒரு கத்து கத்திட்டு அந்த சிங்கத்தை துரத்துச்சு. சிங்கம் பயந்து ஓடி போயிடுச்சு. அப்புறம் திருப்பியும் கிடுகிடுன்னு வந்து அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு கிடுகிடுன்னு கோயிலுக்குள்ளே போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு ஊருக்கு வந்துடுச்சு. மறுநாள் குருக்கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி மொதல் நாள் மத்தியானம் கோயிலுக்கு போனேன், நாய் துரத்துச்சு, பயந்து வீட்டுக்குள்ளே அங்கே ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டேன், அந்த வீட்டில் இருக்கிறவங்க நாயை துரத்தி என்னை கோயிலுக்கு கூட்டு போய் கூப்பிட்டாங்க, நான் விளக்கு போட்டேன். மறுநாள் நீங்கள் சொன்னீங்கன்ட்டு காட்டுக்கு போனேன், காட்டில் ஒரு சிங்கம், பயந்துட்டேன், அந்த சிங்கம் எங்கே என் பையனை ஏதாவது பிரணிடுமோன்னு சொல்லிட்டு சிங்கத்தை ஒரு கல் எடுத்து அடித்து துரத்துன பாருங்கள், சிங்கம் ஓடிடுச்சு, போய் விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டேன், இனிமேட்டு என் பையன் பயப்பட மாட்டேனே அப்படின்ச்சு. அப்போ அந்த குரு சொன்னார், இல்லை நான் எதுக்கு இந்த சாங்கியம் சொன்னேன்னா, நீ தனியாக போகும்போது ஒரு நாய்க்கு பயந்த, ஆனால் உன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஆபத்து, சிங்கத்தினால ஆபத்து அப்படின்னும்போது அந்த சிங்கத்தையே நீ விரட்டின, அப்படின்னா தைரியம் எங்கே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அன்பு பயமறியாது. ஸோ அந்த அன்புனால் நீ ரொம்ப தைரியசாலி, அதே தைரியத்தை உன் குழந்தைக்கு உன்னால் ஊட்ட முடியும். ஸோ அந்த அன்பு செலுத்தி அவனுக்கு நீ அந்த தைரியத்தை சொல்லி கொடுத்தா அவன் கற்றுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறார். ஸோ அன்பு பயமறியாதது, அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த அன்பு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. அந்த அன்புடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.